இருள் என்றாலே நம் அனைவரின் மனதில் தோன்றுவது பயம். ஏதோ ஒரு அமானுஷ்ய உணர்வை இருளுடன் நாம் பிணைத்து வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த இருள் நமக்கு எவ்வளவு நன்மைகள் செய்கின்றது என தெரியுமா? அதே சமயம் நாம் பாதுகாப்பு என நினைத்து கொண்டிருக்கும் அதீத வெளிச்சம் நமக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எனது வெளிச்சத்தினால் பிரச்சனையா? ஆம், இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய பிரச்சனை அது. எனவேதான் இந்த காணொளியில் அந்த பிரச்சனை பற்றி சற்று விளக்கமாக பார்க்க போகிறோம். வெறும் தீப்பந்தத்தின் மூலம் இருளை விரட்டி கொண்டிருந்த மனித இனத்திற்கு ஒரு மின்சார விளக்கு எரிய தொடங்கியதும் வெளிச்சம் மீதான மோகம் ஆரம்பித்தது. அதன் நீட்சியாக இன்று நம்மால் இரவை கூட பகலாக மாற்ற முடிகிறது. பகலில் செய்யக்கூடிய வேலைகளை கூட இரவில் எந்த தடையும் இன்றி தொடர முடிகிறது. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இன்று உலகில் 80% பேர் இருட்டு என்றாலே என்ன என்பதை மறந்துவிட்டார்கள். இருட்டை விரட்டுவது நல்லதுதானே என நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக இல்லை. அதன் விளைவுகள் பயங்கரமானவை. அதிக அளவு செயற்கை விளக்குகளை பயன்படுத்தும் போக்கு ஒரு ஆபத்தான விளைவுகளையே ஏற்படுத்தும் என ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். இதற்கு ஒளி மாசுபாடு எனவும் அவர்கள் பெயரிட்டுள்ளனர். இந்த ஒளி மாசுபாடு ஆசிய நாடுகளில், குறிப்பாக இந்தியாவில் அதிகரித்து வருகிறது. 2012 முதல் 2017 வரை இந்தியாவில் மின்விளக்குகளின் பயன்பாடு வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்திருந்தது. அடுத்தடுத்த ஆண்டுகளிலும் இந்த அளவு அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது. அதிக அளவு மின்விளக்குகளை பயன்படுத்துவதால் அப்படி என்னதான் பிரச்சனை என நீங்கள் யோசிக்கக்கூடும். அதற்கான பதிலை தெரிந்து கொள்வதற்கு முன் அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்த்து விடலாம். 1994 ஜனவரி 17 கேளிக்கை மற்றும் சூதாட்ட விடுதிகளுக்கு பெயர் போன அமெரிக்க நகரமான லாஸ் ஏஞ்சலஸில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கம் இரவு நேரத்தில் ஏற்பட்டதால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு அந்த நகரையே இருள் சூழ்ந்தது. அப்போதுதான் அந்த நகர மக்கள் வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னுவதை பார்த்தார்கள். அதாவது, செயற்கை வெளிச்சத்திற்கே பழகி போன அவர்களுக்கு அன்றுதான் நட்சத்திரங்களே கண்ணுக்கு தெரிந்தன. செயற்கை வெளிச்சம் எப்படி நம்மை இயற்கையின் பிணைப்பிலிருந்து தள்ளி வைத்திருக்கிறது பார்த்தீர்களா? இதுதான் ஒளி மாசுபாடின் அறியப்படாத கருப்பு பக்கம். சரி, செயற்கை வெளிச்சத்தால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து தற்போது பார்க்கலாம். முதலில் உடல் நலம். செயற்கை வெளிச்சம் கண் பார்வைக்கு பெரிய எதிரி. அதிக செயற்கை வெளிச்சத்தில் பணியாற்றுபவர்களுக்கு கண் பார்வை தொடர்பான குறைபாடுகள் வர வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக உடல் பருமன் ஏற்பட அதீத வெளிச்சம் காரணமாகலாம். சிலருக்கு ஜீரணக் கோளாறு, இரத்த அழுத்தம், ஏன் மனப்பதற்றம் கூட இதனால் ஏற்படலாம். மனிதர்களுக்கு உறக்கத்தை வரவைக்கும் முக்கிய ஹார்மோன் மெலட்டோனின். இது இருட்டில்தான் சுரக்கும். ஒருவேளை அதிக அளவு வெளிச்சத்தில் நாள் முழுவதும் இருந்தால் இந்த ஹார்மோன் சுரப்பதே நின்று போய்விடும். நைட் ஷிஃப்ட் பார்க்கும் பெண்கள் செயற்கை விளக்குகளுக்கு கீழ் அதிக நேரம் இருக்க வேண்டியிருப்பதால் அவர்களுக்கு மார்பக புற்றுநோய் வரும் வாய்ப்புகள் அதிகம் என சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மனிதர்களை மட்டும் இந்த ஒளி மாசுபாடு பாதிப்பதில்லை, நம்மோடு சேர்ந்து வாழும் விலங்குகளின் வாழ்க்கையையும் சிக்கலாக்குகிறது. உதாரணத்திற்கு, முட்டையிலிருந்து வெளிவரும் ஆமை குஞ்சுகள் கடலுக்கு திரும்ப வேண்டும். ஆனால் அதிக வெளிச்சத்தால் கவனம் சிதறும் குஞ்சுகள் தங்கள் பாதையையே மறந்து மீண்டும் நிலத்திற்கு திரும்பி இறந்தும் போகின்றன. பவளப்பாறைகளின் இனப்பெருக்க சுழற்சியிலும் பூக்களின் மகரந்த சேர்க்கையிலும் கூட ஒளி மாசுபாடு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. பூச்சி இனங்களையும் இந்த ஒளி மாசுபாடு விட்டு வைக்கவில்லை. பூச்சிகளின் நடத்தையில் ஒளி மாசுபாடு தாக்கத்தை ஏற்படுத்துவதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஜெர்மனியில் கடந்த கோடை காலத்தில் 100 பூச்சிகள் இறந்து போயிருப்பதாகவும் அதற்கு ஒளி மாசுபாடு முக்கிய காரணம் எனவும் கூறப்படுகின்றது. பூச்சிகள் இல்லையென்றால் இயற்கை இல்லை. 1% உலக உணவு உற்பத்திக்கு அடிப்படையாக இந்த பூச்சிகள் தான் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. பிரிட்டனில் சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் அதிக வெளிச்சம் காரணமாக நகரங்களில் உள்ள மரங்கள் விரைவாக வளர்ந்து வேகமாக பட்டுப்போய் விடுவதாக தெரிய வந்துள்ளது. இதை தாண்டி நீங்கள் விளக்குகளை எரிய வைக்க பயன்படுத்தும் பெரும்பாலான மின்சாரம் நிலக்கரி, இயற்கை எரிவாயு போன்ற புதைப்படிவ எரிபொருட்களால் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இந்த எரிபொருட்கள் எந்த அளவுக்கு கார்பன் வாயுவை வெளியேற்றி வருகின்றன என்பது உங்களுக்கே தெரியும். நில மாசுபாடு, நீர் மாசுபாடு, காற்று மாசுபாடு குறித்து அறிந்தவர்களுக்கு இந்த ஒளி மாசுபாடு சற்று வினோதமாக தோன்றலாம். ஆனால் தினந்தோறும் பல இந்தியர்கள் இந்த ஒளி மாசுபாட்டினால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தாங்கள் பாதிக்கப்படுவதே அவர்களுக்கு தெரிவதில்லை என்பதுதான் இதில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை. பெரிய கட்டடங்களால் ஏற்படும் இந்த ஒளி மாசுபாட்டை எப்படி ஒரு சாமானிய மனிதன் தடுத்து நிறுத்த முடியும் என நீங்கள் கேட்கலாம். அதற்கு கண்டிப்பாக வழி இருக்கிறது. தேவையான நேரம் மட்டுமே விளக்குகளை பயன்படுத்துங்கள், லேம்ப் ஷேட் பயன்படுத்துங்கள். இதனால் வெளிச்சம் தேவைப்படும் இடத்திற்கு மட்டுமே சரியாக கிடைக்கும். குறைவான வெளிச்சத்தில் வாழ உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி ஒவ்வொருவராக தொடங்கும் ஒரு முயற்சி எதிர்காலத்தில் ஒரு இயக்கமாக மாறி சட்டம் இயற்றப்படக்கூட வாய்ப்பு ஏற்படலாம்.
இன்று பிரான்சில் ஸ்கை பீம் விளக்குகள் தடை செய்யப்பட்டுள்ளன. சில இடங்களில் விளக்குகள் மங்களாகத்தான் அங்கு எரிய வேண்டும். இதற்கு முழுக்க முழுக்க காரணம் அந்நாட்டின் பொதுமக்கள்தான். எனவே இனி பிரகாசமான எந்த ஒரு விளக்கை பார்க்கும் போதும் அதன் பின்னணியில் இருக்கும் பிரச்சனைகள் குறித்து சற்று எண்ணி பார்க்க மறக்காதீர்கள். அளவுக்கு மீறும் எதுவும் மனித குலத்திற்கு ஆபத்து தான். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மீண்டும் ஒரு தருணத்தில் சுவாரஸ்யமான தகவல்களுடன் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.